ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் ஜோன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு நீட் டாப்பருக்கும் எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. தே ஜஸ்ட் ஹேட் அ கன்சிஸ்டன்ட் அண்ட் ரியலிஸ்டிக் டைம் டேபிள் தட் தே ஆக்சுவலி ஃபாலோட். ஸோ இந்த வீடியோவில் ஐ வில் ஷேர் யூ த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் நீட் டாப்பர்ஸ் டைம் டேபிள் செப்பரேட்லி ஃபார் போத் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற பசங்களுக்கும் சரி, அண்ட் ஆல்சோ கோச்சிங் போகிற பசங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ பசங்களா, திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஒரே நாளில் 15 hours எப்படி படிக்கிறது அப்படின்ற அன்ரியலிஸ்டிக் டைம் டேபிள்லாம் கிடையாது. This is something you can truly follow every single day and still have time to rest and consistent ah follow பண்ணக்கூடிய timetable ah இருக்கும். And also starting லே clear ஆ ஒரு விஷயம் சொல்றேன், I am not going to give you some fixed timetable. Fixed ஆ ஒரு timetable கொடுத்து என்ன ஆனாலும் இத மட்டும் follow பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல. Instead I am going to teach you how to make your own timetable. Alright, first எப்படி timetable ஆ போடணும். ஜஸ்ட் திங்க், டைம் டேபிள் அப்படின்றது நம்ம வீட்டில் குக் பண்ணுற மாதிரி. குக் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம், அண்ட் தென் நமக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம டைம் டேபிளுக்கும் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணணும். அந்த மசாலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு செட் அவர் ப்ரையாரிட்டிஸ், எதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். லிசன் பசங்களா, ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். First, you have to ask yourself, எந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்றத யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் சப்ஜெக்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட படிக்கிற பசங்களா இருக்கட்டும், என்கிட்ட பேசுற பசங்களா இருக்கட்டும், மோஸ்ட்லி தே செட் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்ல தான் மேம் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட் டு ஃபிசிக்ஸ் இஸ் கெமிஸ்ட்ரி, அண்ட் ஃபைனலா தான் பயாலஜி சொல்றீங்க. இதுல நிறைய பசங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும் அதனால ஐ கீப் ஆன் ஸ்டடிங் பயாலஜி அ லாட். பட் ரிமெம்பர் ஒன் திங் பசங்களா, ஒரே சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூ கான் கெட் செலக்டட். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 650+ மேலே வாங்கணும், 700 மேலே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ், யூ வில் டெஃபினெட்லி கெட் செலக்டட். ஓகே, இட் இஸ் தட் சிம்பிள். ஸோ உங்களோட 50% ஆஃப் யுவர் டேவை மெயின் சப்ஜெக்ட், வீக்கஸ்டாக இருக்கீங்க இல்லையா, அந்த வீக்கஸ்டாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கணும். எவ்வளோ, 50%. ஓகே, அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% செகண்ட் வீக்கஸ்ட் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் செகண்ட் வீக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 20% இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு, தேர்ட் சப்ஜெக்ட்டுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஐடியல். எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன் தான் சொல்கிறீங்க, அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். If you want to change it, you can change the order. Okay? So, biology வந்துட்டு ரொம்ப ரொம்ப லவ்லியான subject. So, just 20% of your day-வை dedicate பண்ணாலே போதும். That is more than enough for biology. Okay? What is the next question? மேம், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் படிக்கணும், 10 hours படிக்கட்டுமா, 14 hours படிக்கட்டுமா சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்க. லிசன் பசங்களா, ஐ எம் நாட் ஹியர் டு மோட்டிவேட் யூ ஆர் எனி திங், ரியல் சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா, எதர் 11th படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, 12th படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ நான் கோச்சிங் கிளாஸும் போகிறேன் ஆர் டியூஷன் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். டெய்லி யூ ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் ஃபார் 4 hours. 4 hours ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு படிச்சு தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் நான் ஜஸ்ட் கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான் போகிறேன், ஆன்லைன் கிளாஸ் லெக்சர்ஸ் தான் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, யூ நீட் டு புட் இன் அட்லீஸ்ட் 7 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடி எவ்ரிடே, 7 hours படிக்கணும். இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கனாலே யூ வில் டெஃபினெட்லி கெட் செலக்டட். ஆனால் ஏன் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பிகாஸ் தே திங்க் 12 hours ஸ்ட்ரெயிட்டாக படித்தா மட்டும்தான் நம்மளும் டாப்பர் மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ, தட் இஸ் நாட் ட்ரூ. எக்ஸாம்க்கு 2 months முன்னாடி மட்டும் இந்த 10 hours 12 hours ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணா போதும், நாட் பிஃபோர் தட் பசங்களா. சோ இன்னும் உங்களுக்கு 1 year 2 year இருக்கு அப்படின்னா, நீ 2027 க்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன், 2028 க்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஃபாலோ திஸ் பிளான் அண்ட் நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் செலக்டட். ஓகே, சோ ஆல் ரைட், நவ் ஐ வில் ஷோ யூ த ஐடியல் டைம் டேபிள். திஸ் இஸ் ஃபார் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரிப்பீட்டர்ஸ் ஆர் ஒன்லி கோச்சிங் மட்டும் போற பசங்களுக்கு இது சொல்றேன்.
ஃபார் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல் டைமிங் ஆப்வியஸாக 9 to 4 இருக்குமா, அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் டியூஷன் போகிறேன் ஆர் கோச்சிங் போகிறேன் அப்படின்னா வெதர் இட் இஸ் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் ஒரு 2 hours இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 to 8 எடுத்துப்போம் ஃபார் டியூஷன் ஆர் கோச்சிங். லிசன் பசங்களா, இப்போ யூ நீட் டு ஃபைண்ட் 4 hours இன் அ டே, ரைட்? 4 hours சொன்னாலையா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு. ஸோ வேர் வில் ஐ கெட் தோஸ் 4 hours ஃப்ரம்? இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் 9 to 4 ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டேக் 1 hour ஃபார் ஈட்டிங் ரிஃப்ரெஷிங். நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்ல ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 1 hour வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னும் 1 hour இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் 1 hour இஸ் ஃபார் ஸ்டடியிங். ஓகே, ஸோ நீங்க இந்த 1 hour ஸ்டடி பண்ணிட்டு தான் டியூஷனுக்கோ கோச்சிங்கோ போறீங்க 6 o'clock. ஸோ 6 to 8 கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே 1 hour நைட்டு 9 PM குள்ள உங்க டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஆஃப்டர் 9 ஸ்டடி கண்டினியூஸ்லி ஸ்ட்ரைட் ஃப்ரம் 9 to 12 AM. ஓகே, ஸ்ட்ரைட்டானா பிரேக்கே இல்லாம இல்ல பசங்களா, டேக் 5 minutes பிரேக் எவ்ரி ஹார். ஓகே, அண்ட் தென் கோ டு ஸ்லீப் அட் 12. என்ன மேம் நைட்டு 12 வரைக்கும் படிக்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 hours படிக்கணும்னு சொன்னா. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி ஃப்ரம் 9 to 12. சப்போஸ் நான் வந்துட்டு நைட் பர்சன் இல்லை மேம், ஐ எம் அ மார்னிங் பர்சன், விடிய காத்தால ஐ வில் ஏபிள் டு ஸ்டடி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டெட் 9 to 12, நைட்டு 9 to 12 பதில நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் ஏச்சு படிங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு 10 o'clock படுத்துறீங்க 11 o'clock படுத்துறீங்க அப்படின்னா மார்னிங் வேக்கப் அட் 6 AM ஆர் 5 AM. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 11 படுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வேக் அப் அட் 6 AM. சப்போஸ் 10 படுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வேக் அப் அட் 5 AM. ஓகே, ஸோ இந்த நைட் டைமை மார்னிங் காம்பன்சேட் பண்ணிடணும். ஸோ த 4 hours ஆஃப் ஸ்டடி இஸ் கம்பல்சரி. ஓகே, நைட் இன் பிட்வீனில் டெஃபினெட்லி யூ ஆர் கெட்டிங் 7 hours ஆஃப் ஸ்லீப். தட் இஸ் ரியலி குட். உங்கள் ஸ்லீப்பை இந்த டைம் டேபிள் எந்த விதத்துலையும் அஃபெக்டே பண்ணாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் பசங்க, கோச்சிங் கிளாஸ் மட்டும் போகிற பசங்களுக்கு யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் அட்லீஸ்ட் 7 hours, ரைட்? ஸோ யூஸ்வலாக கோச்சிங் கிளாஸ் அப்படின்னா 5 to 6 hours குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ட்ரை டு ஸ்டடி 4 hours பிஃபோர் யுவர் கோச்சிங் கிளாஸ் அண்ட் தென் ஆஃப்டர் யுவர் கோச்சிங் யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் 3 hours. ஸோ டோட்டலாக 7 hours வந்துடும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கோச்சிங் கிளாஸ் டைமிங் மார்னிங் 10 to 1 இருக்கு அண்ட் தென் ஆஃப்டர்நூன் 2 to 4 இருக்கு, டோட்டலாக 5 hours ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா மார்னிங் 5 to 9 AM இருக்கு இல்லையா, பிஃபோர் யுவர் கோச்சிங் கிளாஸ் அந்த டைம் படிங்க. அண்ட் தென் ஈவினிங் கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு 5 to 8 PM. ஸோ மார்னிங் ஒரு 4 hours வந்துருச்சு அண்ட் தென் ஈவினிங் ஒரு 3 hours வந்துருச்சு இல்லையா. ஸோ டோட்டலாக யூ ஹாவ் 7 hours டு ஸ்டடி. அண்ட் மோஸ்ட்லி ட்ரை டு ஸ்டடி இந்த மார்னிங் பசங்களா, பிகாஸ் த மோர் யூ ஸ்டடி இந்த மார்னிங் த மோர் இட் பெனிஃபிட்ஸ் யூ. ஓகே, ஸோ இந்த ரொட்டீனை கரெக்டாக கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யுவர் செலெக்ஷன் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, அண்ட் ஆல்சோ லெட் மீ டெல் யூ சம்திங், சில பசங்க ஸ்கூல் முடித்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே தே காட் செலக்டட் இன் எய்ம்ஸ். ஹவு மேம், எப்படி ஸ்கூலையும் நீட் ப்ரிப்பரேஷனையும் மேனேஜ் பண்ணாங்க? ஐ வில் டெல் யூ த சீக்ரெட். லிசன் பசங்களா, தே நோ வாட் தே வாண்ட். நெக்ஸ்ட் என்னோட கரியர் நான் மெடிக்கல் லைனில் தான் போக போகிறேன், நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் நீட் ப்ரிப்பரேஷன். ஜஸ்ட் போர்டு எக்ஸாமுக்கு மினிமல் வெயிட்டேஜ் கொடுங்க. நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் நீட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டில் டாப் ரேங்க் வாங்கவே முடியாது. என்ன மேம் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் நீட் டாப்பர்ஸ். நம்ம ஏதாச்சும் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் ஸ்கூலையும் நீட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஒன், கண்டிப்பாக நீங்கள் நீட் தான் என் லைஃப்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிடணும். அண்ட் திஸ் டைம் டேபிள் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் 1 or 2 months. ஒரு மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, யூ ஹாவ் டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி ஃபார் த ஹோல் இயர். எவ்ரி சிங்கிள் டே யூ ஹாவ் டு ஃபாலோ. ஓகே, அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, யூ வில் டெஃபினெட்லி கெட் செலக்டட் இன் நீட். இந்த 1% எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரௌட்லேருந்து தனியாக தெரிவிங்க. டோன்ட் இக்னோர் திஸ், ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட நீட் ஆஸ்பிரன் குரூப் ஷேர் பண்ணுங்க, ஆர் உங்க பிரதர் சிப்ளிங்ஸ் டாட்டர் சன் யார் இருந்தாலும் நீட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தே வில் டெஃபினெட்லி கெட் பெனிஃபிட் ஃப்ரம் இட். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரீயா நீட் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நீட் எக்ஸாம் ரிலேட்டடா எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனல்ல வி அப்டேட் யூ சூன். சோ கன்சிஸ்டன்டா படிங்க, ஃபோக்கஸ்டா படிங்க, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரஸ்ட் மீ, யூ ஆல் வில் பி இன் அ பெட்டர் பிளேஸ் டுமாரோ. சி யூ ஆல் on our next video. Bye bye.